ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு August 20 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசுபதி வந்து அஜய் பார்த்தோன்னே அடிக்க போறாரு. அப்புறமா ராகினி வந்து இது பண்றாங்க, இந்த மாதிரி முன்னாடி அவரை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க பா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே, எப்படிமா நீ கூட வாழ சம்மதிச்சு அப்படின்னோடனே, அது இல்லப்பா இப்ப வந்து அஜய் சொல்லியிருக்க மேட்ரு பார்த்தா காவேரியை சீக்கிரமா அந்த வீட்டுல இருந்து விரட்டிடலாம்னு நினைக்கிறேன்னோடனே, ஆமா அங்கிள் சொல்லிட்டு அஜய் வந்து விஜயோட லவ் எல்லாம் சொல்றாரு, அந்த பொண்ணை தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னோடனே பசுபதி முத நம்ப மாட்டேங்கிறாரு. அதுக்குள்ள அஜயோட அப்பா அவர் அங்க வந்துடுறாரு. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், என் பையனுக்காண்டிதானே நான் உங்ககிட்ட ஒரே ஒரு பொய் சொன்னேன், இப்ப அவன் மேலேயே சொல்றேன் சத்தியமா அவன் சொல்றது உண்மைதானோடனே, இப்போ வந்து ராகினி என்ன சொல்றாங்க, ராகினி கிட்ட வந்து பசுபதி என்ன கேக்குறாருன்னா, இந்தாள முத எதுக்குமா வர சொன்ன அப்படின்னோடனே, இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில போறது காரணமே இவங்க அப்பா தானமா அப்படின்னு அஜய் என்கிட்ட சொன்னார், அதான் அவர்கிட்ட கேட்டா டீட்டெயில் தெரியும்ல அதனால வர சொன்னேன்னே. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் தான் அவங்க வீட்டுல போய் இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னேன், அதனாலதான் அவங்க அங்க இருந்தே கிளம்புனாங்க. அதுவும் இல்லாம அவங்க அப்பா கொஞ்சம் விவரமானவன், திடீர்னு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டானா நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது, அதனாலதான் நான் அவங்கள வந்து அந்த வீட்டுல இருந்து கிளம்ப சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இது வந்து விஜய்க்கோ அவங்க தாத்தா பாட்டிக்கோ யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாம அவங்க குடும்பத்தோட ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே செத்து போயிட்டாங்க, அந்த பொண்ணு கூட செத்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் இதை பத்தி ஏன் தெரியுமா விஜய் கிட்ட சொல்லல, 4-5 நாள் ஆளுமா, அப்புறமா அவங்க தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து அவனுக்கு வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இதுன்னா அந்த பொண்ணு என்னைக்காச்சும் வருவான் நீ சுத்திக்கிட்டே தெரியவான், அவன் வாழ்க்கையும் போயிடும் நம்மளும் ஜாலியா இருக்கலாம் நான் நினைச்சேன், ஆனா காவேரி எப்படி வந்தானே தெரியல, ஆனா கண்டிப்பா அவளை கொண்டு போய் அவன் முன்னாடி நிப்பாட்டினா டைவர்ஸ் பண்ண கூட அவன் தயங்க மாட்டான் அப்படின்னோடனே, முத அந்த பொண்ணை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்றாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, குமரனுக்கு வந்து அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்குன்னு வீட்டுல வந்து சொன்னோடனே கங்கா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப கங்கா தனியா போய் குமரன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இதுல விருப்பமே இல்லைங்க, இருக்கிற பொழப்பு போயிருமோன்னு பயமா இருக்குது, அதுக்கப்புறமா உங்க இஷ்டம் அப்படின்றாங்க. காலையில வந்து பாட்டியும் சாரதாவும் கேக்குறாங்க, என்ன நீ இன்னும் ஷூட்டிங் போலையா அப்படின்னே, கங்காக்கு விருப்பம் இல்லைங்கிறத குமரன் வந்து சொல்றாரு. இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, கடையில நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, கஸ்டமர்ஸ்க்கு யார் பதில் சொல்றது, உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க கிளம்புங்க, ஆனா எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு கங்கா சொல்லிடுறாங்க. சாரதா என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்திக்கிட்டையாவது பேச முடியுதா, எப்படி பிடிவாதமா இருக்கிறாளுங்க அப்படின்னோடனே, இப்போ நர்மதா என்ன சொல்றா, நான் போய் காவேரி அக்காவை கூட்டிட்டு வரேன், அவ பேசுனா அக்கா கேட்பான்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிடுறதுக்காக நர்மதா அங்கிருந்து போறாங்க. இங்கே நாங்கதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரிக்கு வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாரு. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்ன பார்த்துட்டே இருக்கிற, நீ எத்தனை வாட்டி எனக்கு கொண்டு வந்திருக்கிற, இன்னைக்கு ஒரு வாட்டி தானே பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கொடுத்தோன்னே, பிடி அப்படின்னோடனே இப்போ காவேரி வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ காவேரி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, குடிச்சு பாரு ஃபர்ஸ்ட் டைம் காஃபி ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லணுன்னே, காவேரி பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்ன குடி அப்படின்னு இப்போ விஜய் வந்து சிஎஸ் அப்படின்னு சொல்லி அடிக்கப்படுறாரு, வேணாமா சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் மட்டும் குடிக்கிறாரு. இப்போ விஜய் கேட்குறாரு, உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அக்கா தங்கச்சிங்க கூட ஏதோ சண்டை, அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் நானும் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை, என் மேலே எதுவும் கோபமா என்ன, நானும் யோசிச்சு பார்த்துட்டேன் நான் எதுவும் பண்ணனே, அப்புறம் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி காவேரி கிட்டே கேட்கும்போது, காவேரி நிவின் சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே நிற்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.